தஞ்சையில் பாதாள சாக்கடையை சரிசெய்ய வலியுறுத்தி பெண் மாமன்ற உறுப்பினர் சாலையில் உருண்டு புரண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருள், என்ன நடந்தது, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. அதாவது தஞ்சை மாவட்டம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 36 வார்டு பூக்கார தெரு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் ஓராண்டுக்கு மேலாக பாதாள சாக்கடை பிரச்சனை இருந்து வருவதாகவும் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் பூக்கார தெரு, பூக்கார முஸ்லிம் தெரு, மாதா கோயில் தெரு சாலையில் ஓடுவதாகவும், சாலைகளில் நடந்து செல்லக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் மக்கள் இதனால் நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம் ஏற்படுவதாகவும், இது தொடர்பாக பலமுறை மாமன்ற அலுவலகத்தில் முறையிட்டு கவுன்சிலர் கூட்டத்தில் கூறியும் இதனால் வரை பாதாள சாக்கடை பிரச்சனைக்கு யாரும் வந்து பார்க்காததாலும் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலருக்கு நோய் தொற்று ஏற்பட்டு காய்ச்சல் ஏற்பட்டதாகவும், மேலும் அந்த பகுதிக்கு குப்பை அள்ளக்கூடிய வாகனங்கள் வருவதே கிடையாது, அப்படியே வந்தாலும் ஒரு வாகனம் மட்டுமே வருகிறது, முறையாக குப்பை அள்ளக்கூடிய முறையாக குப்பை அள்ளவில்லை என்றும், இதனால் ஆங்காங்கே குப்பைகள் கிடப்பதாகவும் கூறி, மேலும் இந்த கழிவு நீருடன் கலந்து அங்க பகுதியில் உள்ள அனைவருக்கும் நோய் தொற்று ஏற்படுவதாக கூறி, இது குறித்து மாநகராட்சி அதிகாரியிடம் கூறினாலும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லாததால் சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறிய மாமன்ற உறுப்பினர் அதாவது கண்ணுக்கு இனியால் தலைமையில் அப்பகுதி மக்கள் சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதாவது மேரிஸ்கான பகுதியில் கொளுத்தும் வெயிலில் சாலையில் படுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய பின்னரே சாலை மறியல் போராட்டம் என்பது கைவிடப்பட்டது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி.